வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பெரண்டை பொடி பார்க்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது, கால்சியம் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும், ரொம்ப ஆரோக்கியமான உணவு. இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு கட்டு பெரண்டை வாங்கியிருக்கேன். நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஒரு மணி நேரம் நல்லா காஞ்சிருக்கு, தண்ணியே இல்லை. இப்போ நம்ம இதில் இருக்க நாரெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். இதுக்கு நார் எடுக்கிறதுக்கு கையில் அந்த காலத்தில் நல்லெண்ணெய் தடவிட்டு ஃபுல்லாக எடுப்பாங்க அந்த நார். ஆனால் அரிக்கும், இது அந்த மாதிரி அரிப்பு தாங்க முடியாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த க்ளவுஸ் போட்டுக்கோங்க, கடைங்களில் விற்கிது இந்த மாதிரி க்ளவுஸு, அது போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிப்பு வராது, ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம அடிக்கடி நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செய்வீங்க. இல்லைனா இதில் ஒரு ஒரு இந்த 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 ஓரமாக எடுக்கணும், இந்த கார்னரில் நாலு கார்னர். இந்த இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம பீன்ஸ் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு பொடியாக கட் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் போடுங்க. ஒரு 12 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடுற மிளகாவை இந்த கலரில் வரணும். இது நான் ரெண்டு கட்டு வாங்கினேன் பெரண்டை. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த தோலெல்லாம் நாரெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பண்ணால் இது 1.5 கப்பு வந்திருக்கு. 1.5 கப்பு கணக்கு நான் சொல்கிறேன். 12 மிளகாய் காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காரம் வேணும்னீங்கன்னா இன்னும் ஒரு 2 மிளகாய் கூட வச்சுக்கலாம், இது கரெக்டாக இருக்கும். துவரம்பருப்பு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு 2 டேபிள்ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். கருவேப்பிலை நல்லா காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு பொடி போடுங்க. இது கொஞ்சம் கரணை அரிப்பு வரா, கையிலேயே இப்போ அரிப்பு இருக்கேன், நம்ம சாப்பிடும் போது அரிப்பு வருமானு கேட்குறீங்க, வராது. இதெல்லாம் நம்ம மசாலாலாம் சேர்க்கறதுனால அந்த அரிப்பு குறைஞ்சிடும். அதுக்கு தான் அந்த கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம நிறைய சேர்க்குறோம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடுறேன். ஒரு 5 டேபிள்ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டுருங்க. நான் இப்போ கட்டி பெருங்காய் யூஸ் பண்ணுறேன். இதில் எண்ணெயிலே கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தூள் பெருங்காய் இருந்ததுன்னா கடைசியில் போட்டு வறுத்து போடும் போது போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெயிலே பொரித்து எடுத்துட்றேன் நான். 1 டீஸ்பூன் வரா மாதிரி பெருங்காயை வச்சுக்கோங்க, தூள் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பெரண்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா போட்டுருங்க. அதில் 1 கப்பு போடுறேன். நல்லா எண்ணெயில்
நல்லா வதங்கணும். ஒரு 15 நிமிஷமாவது வதங்கணும் எண்ணெயில். சின்னது பண்ணிட்டு ஸ்டவ்வை சின்னது பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கலர் மாறிடும். இப்ப பார்க்கலாம். நல்லா வதங்கிருக்கு பாருங்க. இந்த கலர்ல மாறும். பச்சையா போட்டிருந்தோம் இல்லையா கலர் மாறி இருக்கு பாருங்க. நல்லா வெந்திருக்குது. நம்ம எடுத்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே சைடுல அப்படி வெச்சிருங்க எண்ணெய் எல்லாம் வெளியில வந்துரும் இந்த எண்ணெயை நம்ம ஏதாவது வத்த குழம்பு வைக்கும்போது இந்த எண்ணெயை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த எண்ணெயும் ஆனா நமக்கு எண்ணெய் வேண்டாம் இது அப்படியே கொஞ்ச நேரம் வெச்சிட்டீங்கன்னா எல்லா எண்ணெயும் வெளியில வந்துரும் நம்ம எடுத்து அரைக்கலாம் இதில இருந்து எடுத்து வச்சிட்டேன் நானு மிக்சியில போட்டு எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சிருக்கிறது இதுக்கு கொஞ்சம் கரணை மாதிரி இருக்கிறதுனால அரிப்பு இருக்கனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் நான் ஒரு கொட்டை புளி ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போடுங்க இதல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே நல்லா பொடி பண்ணியாச்சு இங்க இட்லி கூடையும் போட்டு சாப்பிடலாம் தொட்டு சாப்பிடலாம் சூடா சாதம் வடிச்சிட்டு இது போட்டுட்டு நெய் இல்லனா நல்லெண்ணெய் போட்டு நீங்க பிசைஞ்சு சாப்பிடணும் நரம்புக்கு ரொம்பவே நல்லது கால்சியம்லாம் அதிகமா இருக்கு இது அடிக்கடி நம்ம செய்ய முடியலனால இந்த பவுடர் மாதிரி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க பொடி பண்ணி வச்சிட்டா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும்போது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க Thank you